இந்தியாவில் இன்று ஒரு சாரார் இன்னொரு சாராரிடையே பிளவுகளை ஏற்படுத்தக்கூடிய சக்திகள் தான் இன்னைக்கு ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறாங்க. மத வேறுபாடு, ஜாதி வேறுபாடு, மொழி வேறுபாடு, வடநாடு தென்னாடு என்ற வேறுபாடு, இந்த வேறுபாடுகளைத்தான் இன்று ஆட்சியிலே உள்ளவர்கள், மத்தியிலே ஆட்சியிலே உள்ளவர்கள் வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் மக்களை ஒன்றுபடுத்துவதற்காக நாம் ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள் என்ற உணர்வுகளை வளர்ப்பதற்காக இந்த பாத யாத்திரையை காங்கிரஸ் கட்சி திரு ராகுல் காந்தி அவர்கள் தலைமையிலே இன்று தொடங்குகிறது. இதை கேலி பேசுகிறவங்களை பற்றி நான் பார்த்தேன். பாரத் ஜோடோ என்பதை பாரத் சோடோ அப்படின்னு ஒருத்தர் கொச்சைப்படுத்துகிறார். பாரத் சோடோ என்று ஹிந்தியில் சொல்வது உங்களுக்கெல்லாம் வரலாறு தெரியும்னு நினைக்கிறேன். வெள்ளையனே வெளியேறு என்று காந்தி ஆரம்பித்த இயக்கம், ஆங்கிலத்தில் குவிட் இந்தியா, 1942 ஆங்கிலத்தில் குவிட் இந்தியா என்று காந்தியடிகள் சொன்னார். அதை தமிழில் வெள்ளையனே வெளியேறுன்னு சொன்னோம். ஹிந்தியில் பாரத் சோடோ, பாரதத்தை விட்டு வெளியே போ. அந்த போராட்டத்தில் பங்கு பெறாதவர்கள் யாருன்னு பார்க்கணும். அந்த போராட்டத்தில் பங்கு பெற்றது, தலைமையேற்றது காங்கிரஸ் கட்சி. பங்கு பெறாதவர்கள் அன்றைய இந்து மகாசபை, அதனுடைய வழித்தோன்றல்கள். அன்று அந்த போராட்டத்தில் பங்கு பெறாதவர்கள் தான் இந்த இயக்கத்தை கொச்சைப்படுத்துகிறார். அவர்களுக்கு வெள்ளையனை வெளியேறு சொல்வதிலேயும் ஆர்வம் கிடையாது, இந்தியாவை ஒற்றுமைப்படுத்த வேண்டும் என்று சொல்வதிலேயும் ஆர்வம் கிடையாது. ஆக யார் பிளவு சக்திகள் என்பது அதிலிருந்தே தெரிகிறது. அதெல்லாம் தப்பு. புள்ளி விவரங்களை பார்க்கணும். NCRB புள்ளி விவரங்கள் படி தமிழகத்தில் குற்றங்கள் அதிகரித்ததாக புள்ளி விவரங்கள் கிடையாது. சும்மா போகிற போக்கில் சொல்லலாம், குற்றங்கள் நடைபெறுகின்றன, ஆனால் அதிகரித்து விட்டது என்று சொல்றதை நான் ஏற்றுக்கொள்ள முடியும். தொடர்ந்து இந்தியாவில் வந்து பொருளாதார வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு, கிலோமீட்டர் இந்தியாவாக இருந்து வல்லுநர்கள் சொல்றாங்க. உங்களுடைய கருத்து எப்படி சார் இருக்கு? பிஜேபி கவர்மெண்ட்ல பொருளாதாரங்கள் எல்லாமே விலைவாசி உயர்வு, இலங்கை மாதிரி இந்தியா ஆகாது. ஆனால் இன்று ஆட்சியில் உள்ளவர்கள் தொடர்ந்து பொருளாதாரத்தை பற்றி அறியாமல் தவறான பொருளாதார கொள்கைகளை தொடர்ந்து பின்பற்றினால் இலங்கையைப் போல் ஆகாது, ஆனால் ஏறத்தாழ அந்த அளவுக்கு பலவீனம் அடையலாம். என்று வேலையின்மை, பணவீக்கம் இரண்டும் கொடிகட்டி பறக்கும். எந்த கொடி உயர பறக்குதுன்னா பாரதிய ஜனதா கட்சி கட்சியினுடைய கொடி அல்ல. பணவீக்கம் ஒரு கொடி, வேலையின்மை ஒரு கொடி. இந்த கொடி தான் உயர பறக்குது. இந்த கொடியை தான் அண்ணாந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க பிரதமரும் நிதியமைச்சரும். இந்த பணவீக்கத்தையும் வேலையின்மையையும் வேலை இல்லாமையும் எப்படி கட்டுப்படுத்துவது என்று தெரியாமல் தடுமாறி கொண்டிருக்கிறார்கள்.